வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம். மேலும் விவரங்களுக்கு 7418-09324 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இது மட்டும்தான் பண்ணியன்னா மில்கி மிஸ்ட், ஓன்லி மில்கி மிஸ்ட். வணக்கம் நண்பர்களே, மின்னம்பலம் டிஜிட்டல் திணைக்கு உங்களை வரவேற்கிறோம். நான் ராகவேந்திர ஆரா. இன்று ஜூலை 8ஆம் தேதி விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் ஓய்வு பெற்றுள்ளது. அதாவது இன்று மாலை 6 மணியோடு பிரச்சாரம் ஓய்ந்தது. ஜூலை 10ஆம் தேதி விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. ஜூலை 13 வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது. இந்த நிலையிலே மின்னம்பலம் சார்பில் நாம் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் முகாமிட்டு பல்வேறு தரப்பினரிடமும் இந்த இடைத்தேர்தலுடைய அம்சங்கள் பற்றி விசாரித்தறிந்தோம். ஒவ்வொரு கட்சி அவங்களுடைய தேர்தல் அலுவலகத்துக்கும் நாம் சென்றோம். திராவிட முன்னேற்ற கழகம், பாட்டாளி மக்கள் கட்சி, நாம் தமிழர், இப்படி 3 முக்கிய போட்டியாளர்களுடைய தேர்தல் பணி எப்படி இருக்கிறது என்பதை நாம் ஒரு பத்திரிகையாளராக சற்று அருகே இருந்து உன்னிப்பாக கவனித்தோம். அது மட்டுமல்லாமல் விக்கிரவாண்டி என்பது ஒரு சிறு நகரம். அதை தாண்டி உள்ளுக்குள்ளே பல கிராமங்கள், கோழியனூர் ஒன்றியம், காணை ஒன்றியம் உள்ளிட்ட ஒன்றியங்களுக்கு உட்பட்ட பல்வேறு கிராமங்கள், இப்படிப்பட்ட கிராமப்பகுதிகளுக்கு சென்று மக்களை சந்தித்தோம். விவசாயிகள், கூலி தொழிலாளர்கள், இப்படி பல்வேறு தரப்பு மக்களையும் சந்தித்தோம். இதையெல்லாம் வைத்துக்கொண்டு திமுக, பாமக முக்கிய நிர்வாகிகளிடமும் நாம் பேசினோம். என்ன பேசினோம்னா, இந்த இடைத்தேர்தலுக்கான பட்ஜெட் எவ்வளவு என்று கேட்டோம். ஏனென்றால் நாம் சந்தித்த ஒவ்வொருவரும், மக்கள் நாம் சந்தித்த ஒவ்வொருவரும் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது ஜூலை 7ஆம் தேதி அவர்கள் சொன்னது, எங்களுக்கு திமுக சார்பில் ஓட்டுக்கு 1000 ரூபாய் வந்துவிட்டது. எங்கள் வீட்டில் 2 ஓட்டுனா 2000 ரூபாய், 5 ஓட்டு இருந்தால் 5000 ரூபாய், 10 ஓட்டு இருந்தால் 10000 ரூபாய் வந்துவிட்டது. அது மட்டுமல்லாமல் எங்கள் வீட்டில் இருக்கும் வாக்காளர்கள் சில நேரம் வெளியூரில் வந்து வேலை பார்ப்பார்கள், சென்னையில் வேலை பார்ப்பார்கள், தமிழ்நாட்டின் பல்வேறு நகரங்களில் இங்கிருந்து வேலை பார்க்கிறார்கள். அது அரசு வேலையோ தனியார் துறை வேலையோ வெளியூரில் வேலை பார்க்கிறார்கள். அவர்கள் இங்கே வந்து அன்றைக்கு ஜூலை 10ஆம் தேதி ஓட்டு போட வேண்டும் என்பதற்காக அவர்களுடைய ஓட்டுக்கும் 1000 ரூபாய் பணம். அது மட்டுமல்லாமல் அவர்கள் எந்த ஊரிலிருந்து இங்கே வருகிறார்களோ அதற்கு டிராவல் அலவன்ஸ் TA கொடுக்குறாங்க. எப்படின்னா பஸ்ஸில் கிடையாது, டாக்ஸி வைத்து கொண்டு வருவதற்கு அங்கிருந்து இங்கே டாக்ஸிக்கு எவ்வளோ ஆகும் என்று விசாரித்து அந்த கார் கட்டணத்தையும் அவர்கள் வழங்குகிறார்கள். இப்படி பல்வேறு தரப்பிலே நாம் விசாரித்த போது கிட்டத்தட்ட 80%-90% வாக்காளர்களுக்கு இவங்க இன்ன சமுதாயம், ஏழை, செல்வந்தர், இப்படி எந்த வித்தியாசமும் இல்லாமல் அனைத்து இந்த கட்சி என அதிமுக தேர்தலை பாய்காட் செய்துவிட்டது, தேர்தலில் பங்கேற்கவில்லை. அதனால் அதிமுகவுடைய அந்த அடிமட்ட நிர்வாகிகள், தொண்டர்கள், பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகள், இப்படி எந்த கட்சி என்ற பேதமும் இல்லாமல் கிட்டத்தட்ட 80%-90% வாக்காளர்களுக்கு திமுகவுடைய பணம் 1000 ரூபாய் நேற்று சென்று சேர்ந்திருக்கிறது, நேற்று வரை. ஆனால் நேற்று மாலை என்ன நிலவரம் என்றால், பாட்டாளி மக்கள் கட்சி தாங்கள் அடர்த்தியாக இருக்கக்கூடிய குறிப்பிட்ட சில பகுதிகளில் ஓட்டுக்கு 300 ரூபாயிலிருந்து 500 ரூபாய் வரை வழங்கி வருகிறார்கள் நேற்று. இந்த தகவலை அறிந்ததும் திராவிட முன்னேற்ற கழகத்தினர் தங்களுடைய அடுத்த ஆஃபரை அறிவிக்கவில்லை, செயல்படுத்தி விட்டார்கள். அதாவது மீண்டும் 1000 ரூபாய். ஏற்கனவே முதல் கட்டமாக வாக்குக்கு 1000 ரூபாய் கொடுத்து முடித்துவிட்ட திமுக நேற்று மாலை முதல் இன்று, அதாவது ஜூலை 8ஆம் தேதி காலை வரையிலான நிலவரப்படி, அடுத்த கட்டமாக 1000 ரூபாயை பட்டுவாடா செய்து விட்டார்கள். அதாவது வாக்குக்கு மட்டும் திமுக சார்பில் 2000 ரூபாய் ஒவ்வொரு வாக்காளர்களுக்கும் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது வந்து நாம் சந்தித்த பல்வேறு கிராமம், விக்கிரவாண்டி சிறுநகரம் என்று எல்லா விதமான இடங்களிலும் நாம் சந்தித்த போது மக்களே நம்மிடம் சொன்ன விஷயம், ஆமாம் எங்களுக்கு காசு கொடுத்தாங்க, எவ்வளோமா கொடுத்தாங்க, 1000 ரூபா கொடுத்தாங்க என்று அவர்களே வெளிப்படையாக இதை நம்மிடம் தெரிவிக்கிறார்கள். இப்போ போட்டிங்கன்னா மொத்த வாக்காளர் எண்ணிக்கை கிட்டத்தட்ட 230,000 என்றால், அதிலே பாட்டாளி மக்கள் கட்சியின் வழக்கறிஞர் கே பாலு அவர்கள் சமீபத்திலே தேர்தல் அதிகாரிகளை சந்தித்து முறையிட்ட போது கிட்டத்தட்ட 10,000-15,000 ஓட்டுகள் இல்லை, இறந்து விட்டார்கள். ஆனால் அவர்களை இன்னும் வாக்காளர் பட்டியலிலிருந்து ஏன் அகற்றவில்லை என்று கேட்கிறார். அதற்கு தேர்தல் அதிகாரிகள் சார்பில், இனிமே அகற்ற முடியாது, ஆனால் நாங்கள் ஒவ்வொரு பூத்துக்கும் அந்தந்த பூத்தில்
ஏற்கனவே வாக்காளர் பட்டியலில் இருந்து இப்போதைய நிலையில் இறந்தவர்கள் எத்தனை பேர் அப்படிங்கிற பட்டியலை நாங்கள் ஒவ்வொரு பூத்துக்கும் அனுப்பிட்டோம் என்று தேர்தல் அதிகாரி வழக்கறிஞர் பாலுவிடம் இந்த பதிலை சொல்லியிருக்கிறார். அப்படி பார்த்தா கூட 10-12,000 என்று வைத்துக்கொண்டால் கூட கிட்டத்தட்ட 220,000 ஓட்டுகள் விக்கிரவாண்டியில் இருக்கின்றன. அதில் வெளியூரில் இருக்கிறவங்க, ஓட்டு போட வராதவங்க என்றெல்லாம் நீங்கள் பார்த்தால் 200,000 பேர் முற்று முழுதாக இருக்கிறார்கள் என்று வைத்துக்கொள்வோம். தோராயமான அதிகபட்ச வாக்குகள் விழக்கூடும் என்று எதிர்பார்ப்பது 200,000 என்றால், திமுக சார்பில் 180,000 வாக்காளர்களிலிருந்து 190,000 வாக்காளர்கள் வரை கிட்டத்தட்ட 2,000 ரூபாய் விநியோகித்து முடித்து விட்டார்கள். இதை வந்து நம்ம 200,000 அப்படின்னு வச்சு பார்த்தா கூட 200,000 × 2,000 40 கோடி ரூபாய் வருகிறது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், June 25 இருந்து July 8 வரை ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் ஒவ்வொரு பாகத்திலும் வாக்கு கேட்பதற்கென்று காலை மாலை 2 வேளைகளிலும் ஒரு 200-300 பேர் அந்தந்த வாக்குச்சாவடியை சேர்ந்த வாக்காளர்கள் அவர்கள் வந்து திமுகவினர் அவர்களை அழைத்து கொண்டு அந்த அவர்களுக்கு எந்த பகுதி ஒதுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த பகுதிக்குள் வந்து டோர் கேன்வாஸ் பண்ணுறது. இது வந்து June 25 தொடர்ந்து July 8 வரை நடந்திருக்கிறது. June 25, June 26, 27, 28, 29, 30 6 நாட்கள், July 8 மொத்தம் 14 நாட்களும் அவர்களுக்கு தலா 200 ரூபாய் அளிக்கப்பட்டிருக்கிறது. இதிலே ஒரு வாக்குச்சாவடியில் 1,000 ஓட்டுகள் என்றால் கிட்டத்தட்ட ஒரு 250 பேர்லேருந்து 300 பேர் இந்த பணிக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அப்படி பார்த்தா ஒரு 30% இந்த பணிக்கு, அதாவது டெய்லி ஓட்டு கேட்கறதுக்காக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டவர்கள் 30% பேர். அந்த 30% பேருக்கும் தினமும் 200 ரூபாய் என்றால் என்று நாம் வந்து சில இடங்களிலே அது 300 ரூபாயாக இருக்கிறது. ஆனால் நாம் ஓவராலாக 200 ரூபாய் என்று கணக்கு வைத்துக் கொண்டால் கூட 14 நாட்களில் 200 ரூபாய், 14 × 200 2,800 ரூபாய். கிட்டத்தட்ட 30% வாக்காளர்களுக்கு இந்த ஓட்டுக்கு பணம் அந்த 2,000 ரூபாய் என்பதை தாண்டி 30% வாக்காளர்களுக்கு 2,800 ரூபாய் அளிக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் தாண்டி அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் வேட்டி சேலை அளிக்கப்பட்டுள்ளது. சில இடங்களில் போர்வையும் வாக்காளர்களை கேட்டதாகவும் அதனால் போர்வை கொடுத்தோம், அந்த பகுதியில் தேர்தல் பணியாற்றிய திமுக நிர்வாகிகள் ரொம்ப பெருமையாக சொல்கிறார்கள். நாங்கள் என்ன எங்களுடைய எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பகுதியில் நாங்கள் வேட்டி சேலை தான் கொடுத்தோம், ஆனால் சில பெண்கள் அங்கேருந்து வந்து என்னங்க வேட்டி சேலை மட்டும் கொடுக்குறீங்க, மழை காலம் ஆரம்பிக்க போகுது, போர்வையும் சேர்த்து கொடுக்கலாம்ல என்று கேட்டார்கள். உடனடியாக நாங்கள் எங்கள் பாகத்தில் இருக்கக்கூடிய 1,000,000 பேருக்கு உடனடியாக போர்வை ஆர்டர் செய்து திருப்பூரில் இருந்து போர்வை ஆர்டர் செய்து போர்வை வரவழைத்து அவர்களுக்கு கொடுத்தோம் என்று ஒரு திமுக நிர்வாகி நம்மிடம் வெளிப்படையாக பகிர்ந்து கொண்டார். இப்படியாக அதாவது ஓவரால் செலவு விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கான பொதுவான திமுகவின் அனைத்து நிர்வாகிகளும் அனைத்து பொறுப்பாளர்களும் அவர்கள் தலைமை அறிவுறுத்தலின் பேரில் செய்த அந்த ஓட்டுக்கு பணம், அந்த வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டவர்களுக்கு பணம், இதையெல்லாம் தாண்டி ஆங்காங்கே இது போன்ற விசேஷ சில பரிசுகளும் அளிக்கப்பட்டிருக்கின்றன. இதெல்லாம் பட்ஜெட் போட்டால் இன்று அதாவது July 8 தனது கடைசி கட்ட பிரச்சாரத்தில் டாக்டர் அன்புமணி என்ன சொன்னார்னா, திமுக இந்த இடைத்தேர்தலில் 150 கோடி ரூபாய் செலவு செய்திருக்கிறது என்று கூறியிருக்கிறார். நம்முடைய கணக்குப்படி 150 கோடி ரூபாய் என்று பார்த்தால் வாக்காளர்களுக்கு சுமார் 35-40 கோடி ரூபாய், அது அப்புறம் இந்த வாக்கு சேகரிப்பு பணியில் ஈடுபட்டவர்களுக்கு 30% வாக்காளர்களுக்கு 14 நாட்களில் 2,800 ரூபாய், அது போட்டால் கூட ஒரு 15 கோடி ரூபாய், கிட்டத்தட்ட 15 கோடி ரூபாய் வருகிறது. இது இல்லாமல் திமுக தன்னுடைய நிர்வாகிகளுக்கு வெளியூரிலிருந்து வந்து இங்கே பணியாற்றிய நிர்வாகிகள், இங்கே விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியிலே இருக்கக்கூடிய திமுக நிர்வாகிகள் இவர்களுக்கும் தனித்தனியாக இந்த தேர்தல் பணி ஆற்றியதற்காக சில பணப்பரிசுகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. இதெல்லாம் வைத்தால் கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாயை தொடும் அளவுக்கு திமுக இந்த தேர்தலில் செலவு செய்திருக்கிறது என்பதை திமுக நிர்வாகிகளே தனிப்பட்ட முறையில்
வெளிப்படையாக இந்த கணக்குகளை எல்லாம் நம்மிடம் சொல்கிறார்கள். அவங்க வந்து வெளியில் சொல்ல மாட்டாங்க, தனிப்பட்ட முறையில் இதையெல்லாம் நம்மிடம் சொல்கிறார்கள். அதே போல் எல்லா இடங்களிலும், கிராமம் நகரம் என்று எங்கு பார்த்தாலும், தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய நகரங்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய சொகுசு கார்கள், விலை உயர்ந்த கார்கள், அவர்களுக்கான செலவு, அவர்களோட அக்கமடேஷன் என்ன, இங்கே விழுப்புரம், பாண்டிச்சேரி, கடலூர் என்று சுற்று வட்டார நகரங்களில் இருக்கக்கூடிய ஹோட்டல்கள் எல்லாம் நிரம்பி வழிந்தன. இப்படியெல்லாம் பார்த்தால் அந்த செலவு இன்னும் அதிகமாகும். விக்கிரவாண்டிக்குள் திமுக செய்த தேர்தல் செலவு சுமார் 100 கோடி ரூபாயை தொடுவதற்கு 100% வாய்ப்பு இருக்கிறது என்பதுதான் நமது அப்சர்வேஷன். சரி, பாட்டாளி மக்கள் கட்சி என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்களும் தொடர்ந்து தேர்தல் பிரச்சாரத்தில் அவர்கள் ஈடுபட்டு வந்தார்கள். இதே போல் எல்லாம் ஒரே ஃபார்முலா தான், ஆனால் அந்த அளவு தான் வேறு. அவர்களும் இதே போல் திமுக ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் அங்கே இருக்கிற பகுதி மக்களை திரட்டி, அந்த 30% வாக்காளர்களை திரட்டி வாக்கு சேகரிக்க வைத்தது போல பாமக செய்யவில்லை. ஆனாலும் பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகள் அவர்கள் தொடர்ந்து அந்தந்த பகுதியில் வாக்கு சேகரித்தார்கள். இப்போ ஒருவேளை நம்ம என்னதான் தீவிரமான பிரச்சாரம் செய்தாலும் மக்கள் 2000 ரூபாய், அதுக்கப்புறம் வேறு வேறு பரிசு பொருட்கள், இதனால் ஒருவேளை பாமகவுக்கு டெபாசிட் இழக்கும் நிலை ஏற்பட்டுவிடக்கூடாது என்று பாமக நிர்வாகிகள் 1 நாட்களுக்கு முன்பு ஆலோசித்து, சரி, நாம் அடர்த்தியாக இருக்கும் ஏரியாக்கல்ல, நம்முடைய வாக்கு உறுதி என்று நமக்கு தெரிகிற இடங்களில் நாம் ஓட்டுக்கு 300 ரூபாயிலிருந்து 500 ரூபாய் வரை கொடுக்கலாம் என்று சுமார் 40% வாக்காளர்களுக்கு பாமக விநியோகத்தை தொடங்கியது நேற்று. அது 40% வாக்காளர்களுக்கும் சென்று சேர்ந்ததா என்பதை பாமக நிர்வாகிகளே இன்னமும் உறுதிப்படுத்தவில்லை. ஆனால் தன்னுடைய இருப்பை நிலைநாட்டுவதற்காக திமுக இவ்வளவு பெரிய சுனாமி போல பணத்தை இறக்கும் இந்த நிலையில் நாமளும் கொஞ்சம் கொடுத்தா தான் இங்கே நிற்க முடியும் என்று பாமக நிர்வாகிகள் சிலர் ஆலோசனையின் அடிப்படையில் அந்த பாட்டாளி மக்கள் கட்சியும் தங்களுடைய வாக்குகளை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக சில குறைந்தபட்ச வாக்குக்கு பணம் என்ற ஆயுதத்தை அவர்களும் கையில் எடுத்திருக்கிறார்கள். இது பற்றி பாமக நிர்வாகிகள் சிலரிடம் நான் கேட்டப்ப எங்களுக்கு வேறு வழி இல்லை என்று சொல்கிறார்கள். இதுதான் விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலின் ஜூலை 8ஆம் தேதி இன்றைய நிலவரப்படி பட்ஜெட். இதுதான் இதில் வந்து ஒட்டுமொத்தமாக சுமார் 150 கோடி ரூபாய் அனைத்து தேர்தல் செலவு அனைத்தையும் வைத்து கணக்கு போட்டால் இருக்கும் என்று சொல்கிறார்கள். நம்மிடம் பேசிய விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியின் சில சமூக ஆர்வலர்கள் இந்த பணத்தை வச்சு நாங்கள் ஆண்டாண்டு காலமாக கேட்டுக்கொண்டிருக்கிற நந்தன் கால்வாய் திட்டத்தை இன்னும் செம்மையாக செய்து முடிக்கலாம், ஒவ்வொரு வீட்டுக்கும் 1000 2000 அப்படின்னு கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த பகுதியின் விவசாயம் ஒட்டுமொத்தமாக வளர்வதற்கு இந்த நந்தன் கால்வாய் திட்டத்தை இந்த பணத்தை வைத்து கூட செயல்படுத்தியிருக்கலாம், ஆனால் மக்கள் அதை யோசிக்க வேண்டும் என்று நம்மிடம் பேசிய விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த சில சமூக ஆர்வலர்கள் நம்மிடம் ரொம்ப வேதனையை பகிர்ந்து கொண்டார்கள். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், சட்டம் ஒழுங்கு கூடுதல் டிஜிபியாக இருந்த அருண் ஐபிஎஸ் இன்று முதல் சென்னை மாநகர ஆணையராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதே போல் சட்டம் ஒழுங்கு கூடுதல் டிஜிபியாக டேவிட்சன் ஆசீர்வாதம் நியமிக்கப்பட்டிருக்கிறார். சென்னை மாநகர போலீஸ் ஆணையராக இருந்த சந்தீப் ராய் ரத்தோர் தமிழ்நாடு காவலர் பயிற்சி பள்ளி டிஜிபியாக மாற்றப்பட்டிருக்கிறார். கடந்த 2023 ஜூன் மாதம்தான் ரத்தோர் சென்னை மாநகர காவல் ஆணையராக நியமிக்கப்பட்டார். அப்போது டிஜிபி சைலேந்திரபாபு ஓய்வு பெற்றதை அடுத்து சென்னை மாநகர காவல் ஆணையராக இருந்த சங்கர் ஜிவால் டிஜிபியாக நியமிக்கப்பட்டதும் சந்தீப் ராய் ரத்தோர் சென்னை மாநகர போலீஸ் கமிஷனராக நியமிக்கப்பட்டார். சுமார் 1 வருடம் இந்த பதவியிலே அவர் முழுசாக இருந்திருக்கிறார். இந்த நிலையில் பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் மிக கொடூரமாக வெட்டி கொல்லப்பட்ட நிலையில் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கிறது என்று எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து கேள்வி எழுப்பின. தமிழ்நாடு அளவில் மட்டுமல்லாமல் இந்த கேள்வி இந்திய அளவிலும் எதிரொலித்தது. பகுஜன் சமாஜ் கட்சியின் தேசிய தலைவர் மாயாவதியே சென்னைக்கு வந்து தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு நிலை இதுதான் வெளிப்படையாக பேட்டி கொடுத்தார். இதனால் கடுமையான கோபமடைந்த முதலமைச்சர் ஸ்டாலின் சென்னை மாநகர போலீஸ் ஆணையாளரை மாற்றி சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி அருணை புதிய ஆணையாளராக நியமித்திருக்கிறார் என்று அறிவிப்பை பார்க்கிறோம். இது பற்றி காவல்துறை வட்டாரங்களிலும் அரசியல் வட்டாரங்களிலும் விசாரித்த போது இந்த மாற்றத்தை, அதாவது சென்னை மாநகர காவல் ஆணையாளரை மாற்ற வேண்டும் என்று முதலமைச்சர் முடிவெடுத்து விட்டார். புதிய ஆணையராக அருணை நியமிக்கலாம் என்பது
அமைச்சர் உதயநிதியின் விருப்பம். உதயநிதியின் சிபாரிசின் பேரில்தான் அருண் சென்னையின் புதிய காவல் ஆணையாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்று அரசியல் வட்டாரங்களில் தெரிவிக்கிறார்கள். இதுதான் இன்றைய அரசியல் அப்டேட். அடுத்தடுத்த அரசியல் அப்டேட்டுகளை அறிந்து கொள்ள தொடர்ந்து காத்திருங்கள். நன்றி. வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம். மேலும் விவரங்களுக்கு 7418090324 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இது மட்டும்தான் பண்ணியன்னா மில்கி மிஸ்ட், only மில்கி மிஸ்ட். minnambalam.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.